ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு சேர்ந்து, அதுவும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபியோடு சேர்ந்து இந்த விளாக் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் விளாக் ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு எப்பயுமே டே வந்து பார்த்திங்கன்னா, தம்பி ஸ்கூல் போனதுக்கப்புறமும் இவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமும் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் இவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறமா நான் இப்போ தான் காலையில் எழுந்ததுலேருந்தே டீ குடிக்காமல் அவங்க போனதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அப்புறமா செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். மணி பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருது. அப்புறம் நீங்கள் ஒரு டிப் சொல்லியிருந்தீங்களே எனக்காக, இந்த மாதிரி நீங்கள் முட்டை வந்து அதோட ஓடு வந்து காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் செடிக்கெலாம் போட்டு வந்தீங்கன்னா நல்லா பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. அதில் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பவுடர் பண்ணதுக்கப்புறம் எல்லா செடிக்குமே அதை யூஸ் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மணி பிளான்ட்டு, இப்போ நான் கீழே வந்து அரைக்கே பாம் வச்சுருக்கேன், அது இந்த மாதிரி ஸ்னேக் பிளான்ட்டு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாமா, இல்லை பூச்செடிக்கு மட்டும்தான் அந்த முட்டை ஓடோட பவுடர் வந்து போடணுமான்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறைய வச்சுருக்கேன், முட்டை வந்து அப்படி சேர்த்து வச்சுருக்கேன், அதை பவுடர் பண்ணணுமா வேணாமான்னு டவுட்லேயே வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் மறந்துடாமல் அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த முட்டை ஓடோட பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், செடிக்கு வந்து எந்தெந்த செடிக்கெல்லாம் அதை போடலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா கேம் விளையாடுற சொல்லிவிட்டு எல்லா டாய்ஸும் எடுத்து ஹாலில் போட்டு நல்லா போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு அப்படியே கையோடு வந்து மார்னிங் யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி நான் வந்து டப்பில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் என்னோடய கண் இப்போ எப்படி இருக்குதுன்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இதை நான் சொல்லணும், ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நானே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்பெக்ஸ் வந்து நான் டென்த்து படிக்கும் போதுலேருந்தே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, எப்போல்லாம் போர்டில் எழுதி போடுறாங்களோ, இல்லைனா தூரத்தில் ஏதாவது ஒரு பொருள் வந்து எனக்கு தெரியல, இல்லைனா வெளியில் எங்கன்னா போகிறேன் அப்போ வந்து தூரத்தில் ஏதாவது பார்க்கும்போது கண்ணு தெரியணும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் வந்து ஸ்பெக்ஸே போடுறேன். இல்லை மூவி போனால் அந்த மாதிரி டைமில் ஸ்பெக்ஸ் போடுறேன். மற்ற டைம் எல்லாமே நார்மலாக இருக்கிற டைமில் வந்து ஸ்பெக்ஸே போட மாட்டேங்கிறேன். ஸோ இதனாலே என்ன ஆச்சு, என்னோடய விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே வந்து டல் ஆகிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று, இப்போ நான் கண்ணாடி போடாமல் அடிக்கடி வண்டி எடுத்துக்கிட்டு தம்பியை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, டியூஷன் கூப்பிட்டு போகிறது, காய்கறி கடை இந்த மாதிரி கடைக்கு எங்கே போனாலுமே நான் வந்து அப்படியே தான் போகிறேன். நான் கண்ணாடிலாம் போடாமல் தான் போவேன். அதனால் என்னாச்சுனாக்கா, ஏதோ தூசி வந்து என்னோடய கண்ணில் பட்டு, அதுவும் அந்த கருப்பு விழி இருக்கும் இல்லையா கண்ணில், அதில் வந்து பட்டு ஸ்க்ராச் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அங்கேயே ட்ராப்ஸ் எல்லாம் போட்டு ஐலாம் செக் பண்ணி ஏதோ குட்டியாக ஸ்கேன் எல்லாம் ஏதோ எடுத்து பார்த்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, உங்களுக்கு லைட்டாக வந்து ஸ்க்ராச் ஆகிருக்கு அந்த கருவிழியில், ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கண்ணாடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்ஸ் எழுதி கொடுத்துருந்தாங்க. 1 மந்த்துக்கு இப்போ பரவாயில்ல, நார்மலாக இருக்கேன். அந்த ஒரு 3 நாள் போட்டதுலேயே கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் தொடர்ந்து போட சொல்லியிருக்காங்க, போட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்த்துடலாம். நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் பொடியான இருக்கிற வெங்காயம், கார்ன், வேக வச்ச கார்ன் தான் சேர்த்துருக்கேன், சால்ட்டு, பெப்பரு, சீரகத்தூள், மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ ஸ்பைசஸ் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பால் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங்க்கு நான் வந்து சீஸ் வச்சுருக்கேன். இது வந்து நார்மலாக கடையிலே வந்து இந்த மாதிரி கட் பண்ண மாதிரி கியூபாக பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா பேக்கெட்டில், அதுதான் வாங்கியிருந்தேன். அதுக்குள்ளே வந்து இதை ஸ்டஃப் பண்ணி நல்லா இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் வந்து நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் மைதா மாவும் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவரும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இந்த கட்லெட்டை மிக்ஸ் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அதை அப்படியே நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது அப்படியே ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்துட்டால் சூப்பரான உருளைக்கிழங்கு கார்ன் கட்லெட் ரெடி ஆகிடும். சீஸ் உள்ளே இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு கார்ன் சீஸ் கட்லெட்னு சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தம்பி ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். இதோட டெக்ஸ்சரே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே நான் வந்து குட்டியான பேனில் தானே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முதல்ல 3 அதுக்கப்புறம் 2 மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு இதோட சவுண்டு காமிக்கிற பாருங்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. பார்த்தீங்களா? ஸோ மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.
நம்ம வீடு காருன்னு எல்லா இடத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அதை வந்து பார்க்கறதுக்கு நல்லா லைட் வெயிட்டாகவும் காம்பாக்டாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பல்சானோவோட டர்னாடோ கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர். இது ஒரு இட்டாலியன் பிராண்ட். உள்ளே வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் பாடி ஒன்று நல்லா காம்பாக்டாக இருக்குது. அது கூடவே ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்குது. அண்ட் ரெண்டு எக்ஸ்டென்ஷன் டியூபும் கொடுத்துருக்காங்க, பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு 2-in-1 கம்பைன்டு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது வந்து சார்ஜிங் கேபிளும் இருக்குது. இதை வந்து இதை போட்டுட்டு நம்ம சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டோரேஜ் பேஸில் எல்லா பொருளுமே நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டால் நமக்கு காம்பாக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முக்கியமாக இதில் 2000 mAh லாங் லாஸ்டிங் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே சார்ஜ் வந்து ரொம்ப நேரம் நிற்கும் க்ளீன் பண்ணும்போது. அண்ட் அதோட இதை அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த பாடி பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த 2-in-1 கம்பைன்டு ப்ரஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட சோஃபா இல்லைனா ஜன்னல் இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப வந்து டஸ்ட்டு உள்ளே படிஞ்சு போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சக்ஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷன் டியூபை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எங்கெல்லாம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கோ அந்த இடத்த நம்ம ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் ரெண்டு பவர் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நார்மல் மோடு, இன்னொன்று டர்போ மோட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பல்சானோ டொர்னாடோ கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1.4 kg தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இந்த பவர் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேபிள் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் இதை ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஃபில்டர் இருக்கும், ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டரு, இன்னொன்று ஹெப்பா ஃபில்டர் இருக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், பட் இதை வந்து நம்ம ப்ரஷ் வச்சு இல்லைனா கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான். ஆல்சோ இதோட ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் தான். ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் மதியம் வச்சு கொஞ்சம் சிக்கன் கிரேவி இருந்துச்சு. ஸோ எக் தோசை மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோசை ஊற்றலான்னு போயிட்டேன். தம்பி டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, நீங்கள் எத்தனை பேர் நேற்று இந்த 11:11 போர்ட்டலில் வந்து ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்கங்க. அது வந்து நல்ல வேலை அது ஒரு 9:30 போல் என் கண்ணில் பட்டுச்சு இன்ஸ்டாகிராமில். அது எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல, பட் அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி 11:11 போர்ட்டல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி 8:08 ஏதோ ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது இன்னும் அந்த ஷீட் என்கிட்ட இருக்குது. அது ஆகஸ்ட் மந்த்து தான் மறுபடியும் வந்து திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 year வந்துக்கு தொடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது அப்படியே பத்திரமா இருக்குது. அதே மாதிரி இந்த 11:11 போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லவே சரி இதையும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்களா, உங்கள் விஷஸ்லாம் நீங்கள் எழுதி யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா அப்படின்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இதை பற்றி எனக்கு என்னன்னே தெரியலையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. ஓகே, ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த 11:11 போர்ட்டலில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா, நீங்கள் நினச்ச நீங்கள் வந்து ஆசைப்படுற விஷயம் வந்து நடந்த மாதிரி நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஷீட்லேயோ இல்லைனா வந்து ஒரு பிரிஞ்சு இலையில வந்து எழுதி அதை வந்து நீங்கள் உங்கள் தலைகாணிக்கு அடியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எடுத்து நீங்கள் வந்து அதை பேர்ன் பண்ணி அதை வந்து ஊதி விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அதெல்லாம் எழுதி அப்படியே தலைகாணி அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எரித்து பேர்ன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்களா இல்லையான்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ தானே தோசையும் ஆம்லெட்டும் கேட்ட, மாவு கலக்கி நிற்கேன், இருமல் வருது பார்ப்பா. நீ அங்க போய் உட்காந்து டிவி பார்ப்போ. டேய் மூஞ்சிலாம் அப்படி பண்ண கூடாது சொல்லிட்டேன், அசிங்கமா இருப்ப நீ. தம்பி என்ன பண்றீங்க தம்பி? இந்த குட்டியை வச்சுட்டு ஒரு விலாகு ஷூட் பண்ண முடியலைங்க. கண்டினியூஸாக போகணுன்னு பார்த்தா கூட இவன் நம்ம கூட இருக்கான் இல்லையா. நான் எப்போயாவது கேமரா எடுத்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னும் போது கேமரா முன்னாடி வந்து ஏதாவது வாய் ஆக்ஷன் காமிக்கிறது இல்லைனா வேறு ஏதாவது சும்மா ஏதாவது அட்டகாசம் பண்ணிகிட்டே இருப்பான். அதனாலே நல்ல கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக மறுபடியும் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக எப்படியே விலாக் வந்து இந்த வாட்டி ஷூட் பண்ணிட்டேன். ஸோ தோசை ஊற்றிட்டு ஆம்லேட்டுக்கு வந்து தம்பிக்கு மட்டும் பச்சை மிளகா போடாமல் வெறும் வெங்காயம் பெப்பர் சால்ட் மட்டும் போட்டு ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். அவன் வந்து என்ன நான் என்ன நினச்சேன், தோசை ஊற்றிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படி பார்த்தேன். பட் இவன் என்ன கேட்டானா, எனக்கு தனியாக தோசை தனியாக ஆம்லேட் வேணும் அப்படி சொல்லிட்டான். சரின்னு சொல்லி அவனுக்கு தோசை தனியாகவும் ஆம்லேட் தனியாகவும் போட்டு வச்சாச்சு.
இவனுக்கு மட்டும் தனியாக தோசை ஆம்லேட்டுன்னு போட்டு கொடுத்துட்டு மதியம் வச்ச சிக்கன் கிரேவி இருந்துச்சு அதை அப்படியே வச்சு கொடுத்துட்டு அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோசை முட்டை தோசை மாதிரி ஊற்றி மேலே வந்து இந்த ஆம்லேட்டை அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே நான் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டேன். எனக்கு அந்த ஒரு தோசையே போதும், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட முடியல, இப்போல்லாம் நைட்டில் சாப்பிடவே தோண மாட்டேங்குது. சரி சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக ஒன்றே ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக போயிட்டேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, அதாவது இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஹேலர் இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது, அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவேன் நான், காணானாலே டென்ஷன் ஆகிடுவேன் அந்த மாதிரி ஆள் நான். அதே மாதிரி இந்த கோளாரி தைலம் இருக்கும் இல்லையா, அதுவுமே என்னோடய தலைகாணி பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து லைட்டாக என்னுடைய கண்ணுக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அதோடய ஸ்மெல் கொஞ்சம் இழுக்கும்போது வரும் பாருங்கள் தூக்கம். அது எப்படி தான் வருதுன்னே எனக்கு தெரியல, அது அடிக்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும், ஏன்னா நிஜமே என்னை வந்து அவாய்ட் பண்ண முடியல. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி தைலம் வச்சுட்டு ஏன் தூங்குற அப்படின்ற மாதிரி. பட் என்ன பண்ணுறது, எனக்கு தைலம் இல்லைன்னா தூக்கமே வரமாட்டேங்குது. ட்ராவல் டைம் ஆகட்டும் இல்லைனா இந்த மாதிரி தூங்குற டைம்லேயே ஆகட்டும், எனக்கு தைலம் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை காணான்ட்டு கொஞ்ச நேரத்தில் நான் பயந்தே போயிட்டு அதுக்கப்புறம் தலைக்கணி கீழே தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தூங்க வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இனி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வ்ளாகில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.